ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான ஒரு 2 மினிட்ஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உளுந்து பருப்பு போடுங்க. உளுந்து பருப்பு போட்டு நல்லா சவக்கணும். சவந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு போட்டால் போதும். உளுந்து பருப்பும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இது பொன்னிறமாக நல்லா சவக்கணும். சவந்ததுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை போடுங்க. அந்த கருவேப்பிலையும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுங்க. 1-2 சிட்டிகை அளவு பெருங்காயம் போடுங்க. இப்போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வதங்கணும். இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு இது நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கின டைமில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தில் கொஞ்சமாக ஒரு 2 டிராப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. ஏற்கனவே வடித்து வச்சுருந்த சாதம் இருந்துச்சுன்னா அந்த சாதத்தை இந்த இதில் சேர்ந்து நல்லா கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மினிட்ஸில் காலில் டென்ஷனே ஆக தேவையில்லை. நீங்கள் ஈவன் வந்து உங்களுக்கு சாதம் வந்து முன்னாடியே கூட நீங்கள் வடித்து வச்சுக்கலாம். நைட்டே கூட இந்த மாதிரி வடித்து சாதத்தை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு கலந்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப என்ன செய்கிறதுனே புரியலை, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிற டைமில் நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி ஈஸியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு இருந்ததுனாவே போதும், அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பாக்ஸில் இப்போது நம்மளோட லஞ்ச் பாக்ஸில் வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.